அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய இதில் நாம் கோன் கூம்பு இருக்கு இல்லையா, அதனுடைய வளைபரப்பு அது கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா பையாரல் இது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. தயாராக இருக்கீங்களா? பார்ப்போமா. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், வட்டகோண பகுதினா என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க. இது வந்து நம்ம 9வகுப்பில் 8வகுப்பில் படிச்சுருக்குறோம், அதை கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு இப்போ இங்கே வருவோம். வட்டகோண பகுதினா ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தில் குறிப்பிட்ட கோண அளவில் வெட்டி எடுத்திருக்கோம். இப்போ இந்த பாருங்களேன், இது ஃபுல்லாக இருந்தால் வட்டம், இதுலேருந்து இந்த பகுதியை வெட்டி எடுத்துட்டோம். வட்டத்தில் குறிப்பிட்ட கோணத்துக்கு வெட்டி எடுத்ததுனால இதுக்கு வட்டகோண பகுதின்னு பேர். இதை பற்றி கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்குவோமா. இதில் இந்த மையத்திலிருந்து ஓரம் வரைக்கும் இல்லையா ஆரம், அதான் அந்த வட்டத்தினுடைய ஆரம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த வட்டகோண பகுதியினுடைய ஆரமுங்க. அதாவது இது வட்டத்தினுடைய மையம், இந்த ஓரம் வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுதான் வட்டத்தினுடைய ஆரம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோணம் வெட்டி எடுத்ததுனால வட்டகோண பகுதியினுடைய ஆரம். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேருன்னா வில் நீளம்னு பேருங்க. வட்டகோண பகுதியினுடைய வில் நீளம், அதாவது நம்ம புரியறதுக்கு ஏலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஏலேருந்து இப்படியே வந்து இப்படி வந்து இந்த பி வரைக்குங்க, இது வரைக்கும் உள்ள நீளத்தை ஏலேருந்து பி வரைக்கிறத வில் நீளம் எல் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ இந்த வட்டகோண பகுதியில் வில் நீளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏலேருந்து இதுலேருந்து ஆரம்பித்து இப்படியே வந்து இது வரைக்கும் உடைய இது வரைக்கும் எவ்வளோ நீளம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 9வகுப்பில் 8வகுப்பில் ஒரு ஃபார்முலா படிச்சுருக்கோங்க, அது இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதனால் அதை பார்த்தோம். அது என்னென்னா டி பை 360, டின்னா இந்த கோணம் ஆங்கிள் 90 டிகிரி 100 டிகிரி அது மாதிரி, 360 டிகிரி, 2 தெரியும், பை தெரியும், 22/7, ஆறுங்கிறது என்னங்க ஆரம், இதனுடைய ஆரம் இந்த வட்டகோண பகுதியினுடைய ஆரம். அதே மாதிரி இந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு ஏரியா, அதாவது ஃபுல்லாக இந்த பகுதியெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளோ ஏரியாவுக்கு, அந்த மாதிரி பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானாங்க, டி பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். புரியுதுங்களா? இது நம்ம கீழோப்பில் படிச்சிருக்கோம், இதை பயன்படுத்தி இங்கே வருவோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கூம்பு தயார் பண்ணணும்னா இந்த வட்டகோண பகுதி இருக்கு இல்லையா, இதில் இது ஆரம் இதுவும் ஆரம். இப்போ இதில் என்ன ஒரு குழப்பம்னாங்க, கூம்பில் வரும்பொழுதும் ஆறு இருக்குது, வட்டகோண பகுதியிலையும் ஆறு இருக்குது, இதுலேயும் எள் இருக்குது சாய்வரம், இதுலேயும் எள் இருக்குது. அப்போ இந்த ஆறு ஆறு எள் எள் எல்லாம் குழப்பங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிவிட்டோம், வட்டகோண பகுதியில் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் கேப்டலில் பயன்படுத்துவோங்க, கூம்பில் பயன்படுத்துகிறதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் பயன்படுத்துவாங்க, நமக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுனால. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த வட்டகோண பகுதியை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், கூம்பு தயார் பண்ணுறோம். என்னென்னா இந்த ஆரம் இருக்குது பார்த்தீங்களா, மையத்திலிருந்து இந்த ஓரம் வரைக்கும் இருக்க ஆரம் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துட்டோங்க, ஆரங்களை ஒன்று சேர்த்துட்டோம். எதில், வட்டகோண பகுதியில். என்ன கிடச்சிருச்சிங்க, கூம்பு கோன் கிடச்சிருச்சு பாருங்கள், கிடச்சிருச்சு இல்லையா. ரைட், இப்போ இதில் ஒரு 3 பாயிண்ட்டை நம்ம நினைவு குறைக்க போகிறோங்க, அது என்னென்னு பார்ப்போமே. என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், கூம்பினுடைய சாய் உயரம், இந்த சாய் உயரம் இருக்கு இல்லையா, இந்த சாய் உயரமானது பாருங்கள், இதில் இப்படி ஒன்று சேர்த்தோம் இல்லையா, ஒன்று சேர்த்த ஒன்று தானே, இதுக்கு தாங்க சாய் உயரம்னு பேர். இந்த சாய் உயரம் வட்டகோண பகுதியாக இருக்கப்போ என்னங்க ஆச்சு, ஆரம் தானேங்க. இந்த ஆரமாக இருக்கிறது கூம்பாக மாறுறப்ப சாய் உயரமாக மாறிடுச்சு, இது முதல் பாயிண்ட்டுங்க. இப்போ முதல் பாயிண்ட் என்ன எழுதிக்கன்னா, கூம்பினுடைய சாய் உயரங்கிறது இந்த ஓரத்தை, இது இந்த சாய் உயரங்கிறது வட்டகோண பகுதியினுடைய ஆரங்க, இந்த ஆரம். அப்போ இந்த எல்லுங்கிறது இந்த கேபிட்டல் ஆருக்கு சமம், இது முதல் பாயிண்ட்டுங்க. புரியுதா முதல் பாயிண்ட்டு? அடுத்து ரெண்டாவது போவோமா. ரெண்டாவது என்னென்னா, கூம்பினுடைய அடிச்சுற்றளவு. இப்போ இது கோணாக இருக்குங்க கூம்பு, கூம்பினுடைய அடிப்பகுதி எப்படிங்க இருக்குது அப்படின்னா, அடிப்பகுதி பாருங்கள் ஒரு வட்டமாக இருக்காங்க, கூம்பினுடைய அடிப்பகுதி இந்த வட்டங்கிறது என்ன அப்படின்னா அப்படியே இதோட நீளம், அதாவது அடி சுற்றளவு இங்கேருந்து ஆரம்பிச்சுக்குது. நல்லா அப்படியே பார்த்துட்டே வாங்க, என்ன ஆச்சுங்க, அப்படியே இதெல்லாம் ஒன்று சேர்க்குறோம், இதெல்லாம் ஒன்று சேர்த்தோம்னா இதில் வில் நீளம் ஆகிட்டாங்க. புரியுதா இல்லையா, வட்டகோண பகுதியாக இருக்கிறப்ப இந்த வில் நீளங்கிறது தான் ஒன்று சேர்க்குறப்ப அடிவட்டத்தினுடைய, அதாவது கூம்பினுடைய அடிப்பகுதி வட்டவட்டத்தினுடைய
சுற்றளவாக மாறிடுச்சு. இது ரெண்டாவது பாயிண்ட்டுங்க. அதாவது கூம்பினுடைய அடி சுற்றளவு, இந்த கூம்பினுடைய அந்த அடி சுற்றளவானது வட்டவோன பகுதியாக இருக்கிறப்ப என்னவாக மாறிட்டு, வட்டவோன பகுதியினுடைய வில் நீளமாக மாறிட்டு. அதாவது இந்த வில் நீளம் தான் உதாரணமாக ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த ஏலேருந்து ஆரம்பித்து இப்படியே வந்து இது வரைக்கும் உள்ள நீளம் தாங்க. இங்கே என்னாச்சுங்க, இந்த இதனுடைய அடிச்சுற்றளவு இப்படி மாறிட்டுங்க சார். இப்போ கூம்பினுடைய அடிச்சுற்றளவு கண்டுபிடிக்க காரணம் என்ன, அடிப்பகுதினா வட்டம், கூம்பினுடைய அடிப்பகுதி என்னது வட்டம், அதனால் வட்டத்தினுடைய சுற்றளவு தானுங்க. அப்போ இதுக்கு என்னங்க ஃபார்முலா, 2πr நம்ம கீழே வகுப்பில் படிச்சிருக்கோம். இப்போ வட்டவோன பகுதியினுடைய வில் நீளம், வட்டவோன பகுதியினுடைய வில் நீளம் அதாவது இங்கிருந்து ஆரம்பித்து இதுலேருந்து வரைக்கும் அதுக்கு ஒரு பகுதி இருக்கேங்க, என்னங்க ஃபார்முலா, டிபை 360×2πr அதை எழுதிட்டேங்க. டிபை 360×2πr ஏங்க கேபிட்டல் ஆர் போட்டோம், வட்டவோன பகுதிகளை கேபிட்டல் லெட்டர் பயன்படுத்திக்கிட்டோம். ஏன் எல்லு போட்டோங்க, எல் வந்து கேபிட்டல் லெட்டர் பயன்படுத்திடுவோம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இது ரெண்டாவது பாயிண்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மூன்றாவது என்ன பண்ணுவோம்னா, கூம்பினுடைய வலைப்பரப்பு. கூம்பினுடைய வலைப்பரப்புனா என்னங்க அப்படின்னா, இந்த பாருங்கள் இந்த கூம்பு இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறதுங்க, அவ்வளோதாங்க. இந்த கூம்பு எடுத்துக்கிட்டால் இந்த பகுதி எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறோம் பாருங்கள், அதான் வலைப்பரப்புன்னு பேர். இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வலைப்பரப்புங்கிறது வட்டவோன பகுதி ஆகிறப்ப என்ன ஆகிடுதுங்க, வட்டவோன பகுதியின் பரப்பாக மாறிடுதா. அப்போ கூம்பினுடைய வலைப்பரப்புங்கிறது இந்த ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறது வட்டபோன பகுதியாக மாறுறப்ப இதனுடைய வட்டபோன பகுதியினுடைய பரப்பளவு. இப்போ வட்டபோன பகுதியினுடைய பரப்பளவு என்ன பார்ப்பலா, இங்கே படிச்சிருக்குமே கீழ் வகுப்பில், டிபை 360×πr² இப்போ முதல்ல பாருங்கள் ஒரு விதி, இப்போ எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர் கொண்டு வர போகிறோங்க. இதில் இருக்க கேபிட்டல் லெட்டர் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர் கொண்டு வர போகிறோம். அப்போ ஆறுங்கிறது எதுக்கு சமங்க, எல்லுக்கு சமம். அப்போ எங்கே ஆறு வருதோ எல்லு, அப்போ இந்த ஆறை நம்ம என்னென்னு மாற்றிக்கணுங்க, எல்லுன்னு மாற்றிக்கணும். இந்த ஆறை நம்ம என்னென்னு மாற்றிக்கணுங்க, எல்லுன்னு மாற்றிக்கணும். புரியுதுங்களா, இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோமா, கணக்கை நிரூபிப்போமா. இப்போ இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை. அதாவது ரெண்டின் படி என்ன பண்ணுறோம், இது இதுக்கு சமம். அப்போ டிபை 360×2πr அந்த 2π அந்த ஆறுக்கு பதிலாக என்னங்க போடணும், இங்கே படிச்சிருக்கோம் ஆறுக்கு பதிலாக எல் போடணும். அப்போ 2πl இது புரியுதாங்க. அதாவது டிபை 360×2πrங்கிறது டிபை 360×2πlன்னு மாறிக்கு, இது எதுக்கு சமங்க, 2πrக்கு சமம். பை ஈக்குவல் டு 2πr. இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், டியோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிப்போமா, அப்போ டி வேணும்னா இந்த 360 தான் அங்கே விரட்டுவோம், ரெண்டை விரட்டுவோம், எல்லை விரட்டுவோம், பையை விரட்டுவோம். அப்போ டி ஈக்குவல் டு இங்கே இருக்கிறவர் அப்படியே இருக்கிறாரு 2πr×, இந்த டிபை 360ல் என்ன இருக்குது, இந்த 360 கீழே உள்ள 360 என்ன ஆகிடுங்க, மேலே போயிடும் அந்த பக்கம் போகிறப்ப. அப்போ 360 அடுத்தது இந்த 2πl அது என்ன ஆகிடுங்க, கீழே ஆகிடும் 2πl. இப்போ நம்ம அடிப்போமா, எதை எதை அடிக்கலாம், 2πயையும் அடிப்போம். மிச்சம் என்னங்க இருக்குது, ஆறு இருக்குது, 360 இருக்குது, பை எல் இருக்குது, அதை வச்சுக்கோங்க. டி ஈக்குவல் டு 360×r/l இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோங்க. இதை என்ன பண்ண போகிறோம், இதை நமக்கு கூம்பினுடைய வலைபரப்பு தான் வேணும், அதுக்கு இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் சமம். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், கூம்பின் வலைபரப்பு, கூம்பின் வலைபரப்பு ஈக்குவல் டு வாப்பன்னு சுருக்கமாக போட்டுக்கிட்டேன். என்னங்க ஃபார்முலா, டிபை 360×πr². ஆர் ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும், எல் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கணும். அப்போ டிபை 360×πl². இப்போ இதில் என்ன பண்ண போகிறோங்க, இந்த டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 360×r/l அதை கொண்டு வந்து இந்த டிக்கு பதிலாக போட போகிறோங்க. போடுவோமா, அப்போ இதில் உள்ள டிக்கு பதிலாக 360×r/l போட்டுக்கிட்டோம். என்ட்டு இந்த 360 அப்படியே இருக்குது, அதை 1/360 போட்டுக்குவோம். என்ட்டு பை அப்படியே வச்சுக்குவோம். என்ட்டு எல் ஸ்கொயர்டை என்ன பண்ணுவோம், எல்லுன்ட்டு எல்லுன்னு போட்டுக்குவோங்க.
இதான் என்னது கூம்பினுடைய வலைபரப்பு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது கூம்பினுடைய வலைபரப்பு. இப்போ அடிப்பம்மா மேலேயும் கீழேயா இந்த 360-க்கும் 360-க்கும் அடிச்சிருவோங்க. இந்த எள்ளு இருக்கு இல்லையா, இந்த ஒரு எள்ளுக்கும் இந்த எள்ளுக்கும் அடிச்சிருவோங்க. அப்போ கூம்பின் வலைபரப்பு ஈக்குவல் டு கூம்பின் வலைபரப்பு மேலே மிச்சம் யாருங்க இருக்கிறா, ஆறு இருக்காங்க, பை இருக்கிறாங்க, எல் இருக்காங்க, கீழே ஒருத்தரும் இல்லை. அப்போ பையார் இல்லைங்க, பை ஆர் எல், இதுதான் கூம்பினுடைய வலைபரப்பு. எப்போதுமே பரப்பளவுன்னா என்னங்க சொல்லணும், சதுர அலகுகள், சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளோதாங்க. இப்போ புரியுதுங்களா, இதை மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இது மாதிரி பண்ணுறோம்னா, நாளைக்கு நம்ம போட்டித் தேர்வுக்கோ அல்லது கணக்கு வந்து கொஞ்சம் கடினத்தன்மையாக கேட்டுட்டாங்க, சுற்றி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ஃபார்முலா எப்படி வந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எளிதாக போட்டுடலாங்க. இப்போ புரியுதுங்களா இந்த கணக்கு? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி லேசாக பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணுங்கள். பாக்கி நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போமாங்க. நன்றிங்க, வணக்கம்.